தமிழக அரசிடம் பணம் பெறும் திட்டங்களுக்கு பிரதமர் பெயரை வைப்பதா? நிதியமைச்சர் தியாகராஜன் கேள்வி. புதுச்சேரியில் மேலும் 24 பேருக்கு கோவிட் பாதிப்பு, 5 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதியானது. பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், பள்ளிகளுக்கு கல்வித்துறை சுற்றறிக்கை. காஞ்சிபுரம் கைத்தறி கூட்டுறவு சங்கங்களுக்கு ரூபாய் 133.5 கோடி விற்பனை இலக்கு. ஒருங்கிணைந்த விற்பனை வளாகம் அமைத்து தந்தால் மட்டுமே விற்பனையை கூட்ட முடியும் என நெசவாளர்கள் யோசனை. இந்தியாவில் மேலும் 1997 பேருக்கு கோவிட் உறுதியானது, 9 பேர் மரணம், 1920 பேர் டிஸ்சார்ஜ். வண்ணார் சமூகத்தினரை சலவை தொழிலாளர் என அழைக்கக்கூடாது, தமிழக அரசு உத்தரவு. ரவுடி கூலிப்படையினருக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. ஒகேனக்கலில் குவியும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் கழிவுகள், சுற்றுலா பயணிகள் முகம் சுளிப்பு. தமிழகத்தில் இந்து கலாச்சார அடையாளங்கள் மறைக்கப்படுவதை ஏற்க முடியாது, டைரக்டர் வெற்றிமாறன் கருத்துக்கு கவர்னர் தமிழிசை கண்டனம். 2381 அங்கன்வாடிகளில் வகுப்பெடுக்க சிறப்பு ஆசிரியர்கள் நியமனம், மாதம் 5000 ரூபாய் சம்பளம், பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து தொடர்தான் நான் விளையாடும் கடைசி போட்டி, அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்ஸி அறிவிப்பு. செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் அருகே பெண்ணிடம் 3 சவரன் செயின் பறிப்பு, சிசிடிவி வீடியோ அடிப்படையில் கொள்ளையரை தேடுகிறது போலீஸ். தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும், வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் டெங்கு பரவல் இன்னும் 3 மாதங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே போகும், டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறது அரசு. கோவை ஜபல்பூர் இடையே இயங்கும் சிறப்பு ரயில் ஜனவரி 2 வரை நீட்டிப்பு, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி அருகே மதுபோதையில் லாரியை கடத்திய கிளீனர் அதிவேகத்தில் ஓட்டிச் சென்றதால் பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர், கிளீனருக்கு தர்ம அடி. தமிழகத்தில் முறையாக பதிவை புதுப்பிக்காத சங்கங்களுக்கு நோட்டீஸ், 245 சங்கங்களை கலைக்க அரசு முடிவு. சென்னையிலிருந்து இயக்கப்படும் டெல்லி, ஹவுரா உள்ளிட்ட 20 மேற்பட்ட விரைவு ரயில்களின் வேகம் அதிகரிக்கிறது, பயண நேரம் அரை மணி நேரம் குறைய வாய்ப்பு. ஒடிசா சந்திரபிலா சுரங்கத்திலிருந்து நிலக்கரி எடுக்க தமிழகத்திற்கு அனுமதி வழங்க மத்திய அரசு முடிவு, திருவள்ளூர் தூத்துக்குடி மின் நிலையங்களுக்கு பயன்படுத்தப்படும். வரும் 9 தேதி காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் பெசன் நகர் கடற்கரையில் நடக்கிறது. மூத்த குடிமக்களுக்காக நாடு முழுவதும் காப்பகங்கள் கட்ட உத்தரவிடக் கோரிய வழக்கு, சீனியர் சிட்டிசன்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றி மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சிவசேனாவின் சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும், மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தேர்தல் கமிஷனுக்கு கடிதம். ஓசி பட்டாசு கேட்டு தொந்தரவு செய்யும் ரவுடிகள், போலீஸ் பாதுகாப்பு கேட்கும் பட்டாசு கடைக்காரர்கள். கொப்பரை தேங்காய் கொள்முதலில் ஊழல் நடக்கிறது, விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்று கள் இயக்க நல்லசாமி குற்றச்சாட்டு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட், 9 ரன் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் இந்தியா தோல்வி. கணவர் அடித்து துன்புறுத்துவதாக டிவி சீரியல் நடிகை திவ்யா புகார், ஏற்கனவே திருமணம் செய்ததை மறைத்ததாக கணவர் பதில் புகார்.